வணக்கம், நான் பொள்ளாச்சி மரம் மாசிலாமணி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆழியார் பகுதியில், ஆழியார் பக்கத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சந்தனப்பழம் இருக்குது. அந்த சந்தனப்பழம் வந்து வருடத்தில் ஒரு முறை தான் வந்து கிடைக்கும். அந்த ஒரு முறை கிடைக்கிறதையும் வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம சாப்பிட்டு விதைகளை மட்டும் எடுத்து நம்ம வந்து பாக்கெட் போட்டு எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுத்துட்டு வந்தோம். அது இல்லாமல் பழங்கள் இலவசமாக கொடுத்தோம் அது இயற்கை ஆர்வலர்களுக்கு. ஏன்னா இயற்கை ஆர்வலர் கொடுத்தா தான் வந்து விதையுடைய அருமைகள் தெரியும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு நான் இலவசமாக கொடுத்தோம், பழமாக கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து கடைசி டைம், இது வந்து இப்போ வந்து முடிஞ்சுது. இப்போ எல்லாமே முடிஞ்சதுனால ஒரே ஒரு பழம் மட்டும் அந்த மரத்தில் இருந்தது. அது வந்து பாருங்க கடிச்சு நம்ம அதை வந்து செதுக்கியிருக்கு அந்த. அதனால இப்போ வந்து எடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பழம். ஆனால் இப்போ குரங்கு கடிச்சதுனால அந்த பக்கம் தான் நீங்கள் நினைப்பீங்க, குரங்கு கடிச்சு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு. இதனுடைய சுவையே வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம அதை தான் எடுத்துகிட்டு இருக்கிற பாருங்க. சாப்பிட்டா அப்படி இருக்கு. இது வந்து கொஞ்சம் சின்ன பழமா இருக்கிறோம், பெருசா இருந்தா இதே நல்லா இருக்கும். இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா நிறைய பேரு தெரியாம இந்த விதைகளை சாப்பிட்டு போட்டு தூக்கிடுறாங்க, அதாவது வேண்டாம்னு தூக்கிடுறாங்க. இல்லைன்னா அதை என்ன பண்ணுறாங்கன்னா குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க. சாப்பிடலாம், ஒரு குறிப்பிட்டது குழம்பு வச்சுட்டு மீதியை வந்து நம்ம விதை போட்டு வச்சா நிறைய பேர்த்து கொடுக்கலாம். ஏன்னா இந்த தலை இப்படியே ஒரே ஒரு மரத்தை நம்பி மட்டும் நம்ம இருக்கக்கூடாது. இதை நம்பி பல தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி பழம் வந்து இருக்கணும். பாருங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த மரத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரே ஒரு மரம் தான் இருக்குது, அதனுடைய சின்ன சின்ன மரங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இங்கேயும் இப்போ வந்துட்டுருக்கு. இது வந்து காய்க்கு வர்றதுக்கு எப்படியாவது இன்னொரு 5 வருஷம் ஆண்டுகள் ஆகும். அதுக்காக நம்ம இப்போ வந்து இந்த பகுதியில் இருக்கிறதுனால நம்ம யாருக்கு தெரியாது ஏதோ படுறாங்க பழம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது. இந்த சந்தன பழாவுடைய டேஸ்ட்டே பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும், அந்தளவுக்கு சுவை அதிகம். நாக்கில் வச்சுட்டே இருக்கலாம் பாருங்கள். நம்ம சாப்பிட்ருக்கும் போதே ஒரு தேனியும் வந்து ஒட்டிடுச்சு பாருங்கள். தேனி நம்ம சாப்பிட்ருக்கும் போதே எடுத்தோடனே தேனி வந்துடுச்சு. அப்போது இதில் வந்து இயற்கை உணவு அப்படிங்கிறதுனால அந்த தேனி வருங்க நம்ம பார்க்க பார்க்கவே நிறைய வந்துட்டு போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மரம் தான் சந்தன பழ மரம். இது நம்ம விதை போட்டு நிறைய பேர்த்து கொடுத்துட்ருக்குறோம். இயற்கை அறுவர் யாராக இருந்தாலும் அடுத்த ஆண்டுகள், இந்த ஆண்டு முடிஞ்சிருச்சு, அடுத்த ஆண்டுகள் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பழங்களும் தரும் விதைகளும் தரும். வாழ்க வளமுடன்.